அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் 24 கோடிக்கும் அதிகமானோர் வாக்களிக்க தகுதியானவர்கள் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 7 கோடி பேர் அவர்களுடைய வாக்கை செலுத்தியிருந்தனர். 50 மாகாணங்களில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தற்பொழுது வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. நியூ ஹாம்சைர் மாகாணத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 8.24 லட்சம் ஆகும். உலகமே உற்று நோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் நியூ ஹாம்சைர் மாகாணத்தில் வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 7 கோடிக்கும் அதிகமானோர் தங்கள் வாக்கை ஏற்கனவே செலுத்திவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 50 மாகாணங்களில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை உடனே தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூ ஹாம்சைர் மாகாணத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 8.2 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.